சென்னையில் விடுமுறை நாட்கள் அன்று கடற்கரைகள், திரையரங்குகள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் கூட்டம் கூட்டமாக உணவகங்களை நோக்கி படையெடுக்கின்றனர். இதற்கான காரணத்தை தொகுப்பாக பார்க்கலாம். சென்னையில் மட்டும் ஆன்லைனில் உணவுகள் வாங்குவது அதிகரித்துள்ளது எனவும், உணவகங்களில் பொதுமக்கள் வருகை அதிகரித்து வருகிறது எனவும் அண்மையில் வெளியான ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனா காலத்தில் வெளியே செல்ல பயந்து வீடுகளுக்குள் முடங்கியிருந்த மக்கள் தற்போது ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் உணவகங்களுக்கு சென்று பல மணி நேரம் காத்திருந்து தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை ருசித்து மகிழ்கின்றனர். நேரம் விரையும் ஆவதை தவிர்க்க சிலர் ஸ்விக்கி சொமேட்டோ மூலம் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடுவதை வாடிக்கையாக கொள்கின்றனர். ஆஃபர்களும் கிடைப்பதால் ஞாயிறன்று மட்டுமல்ல பிற நாட்களிலும் உணவகங்களில் ஆர்டர்கள் அதிகரித்துவிட்டன. குறிப்பாக சென்னையில் திரும்பும் திசைகள் எல்லாம் உணவகங்கள் இருந்தாலும் அவற்றில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதற்கு அனைவரது உணவு பழக்க வழக்கம் மாற்றமும் ஒரு காரணம் என்கின்றனர் சென்னை ஹோட்டல் உரிமையாளர்கள். உடல் உபாதைகளை தவிர்க்க அடிக்கடி உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்.